हाय हेलो वेलकम बैक टू माय चैनल सिंपली कुक विद एसजे இன்னைக்கு நெத்திலி தோக்கு செய்வது எப்படினு பார்க்கலாம் நெத்திலி தோக்கு செய்வதற்கு தேவையான நெத்திலி கருவாடு 100 கிராம் எடுத்துர்க்கேன் இது ஹை ஃப்ளேம்ல கடாய் வெச்சிட்டு நல்லா கருவாடு சூடேற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கருவாடு எப்படி வறுக்கணும் ஏன் வறுக்கணும்ன்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்கறேன் இப்போ வறுத்தாச்சு அந்த சூட்லயே தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு 15 मिनिट्स ஊறட்டும் ஊர்ன பிறகு தண்ணியில வாஷ் பண்ணி செப்பரேட்டா எடுத்து வச்சிரலாம் இப்போ நெத்திலி தொக்கு செய்ய தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மீடியம் ஃப்ளேம்ல pan வெச்சு சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம் கடுகு 1 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் கருவேப்பிலை 10 ல இருந்து 15 இலை சிறு வெங்காயம் 25 இருக்கும் இத கட் பண்ணி வெச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இத 1 நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ ஜிஞ்சர் garlic paste 1 டீஸ்பூன் தக்காளி ஒன்னு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம் தனியா தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ clean பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி சேர்த்துக்கலாம் இத மசாலாவோட mix பண்ணி விட்டுக்கலாம் இது 1 நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி 1 கப் சேர்த்துக்கலாம் தூள் உப்பு 1 டீஸ்பூன் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்ல 5 மினிட்ஸ் வெச்சிரலாம் இப்போ 5 मिनिट्स ஆச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குக்க ஆயிருக்கு இப்போ மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 मिनिट्स தண்ணி சுண்டற வரைக்கும் கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி சுண்டி இருக்கு இது கூடவே லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது ரெடி ஆயிருச்சு இப்போ கேஸ் ஸ்டவ்ல இருந்து ப்ளேட்ல எடுத்து வச்சிரலாம் இப்போ நெத்திலி தோக்கு ரெடி ஆயிருச்சு பாக்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது இத உங்க வீட்ல சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிம்பிளி குக் வித் எஸ்ஜேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்